முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று சித்திரை 26 மே 9 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுடைய சகோதர ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையானது சரியாக போகின்றது. மேலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறு சிறு பிரயாணங்கள் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உயர்வதற்கு வெற்றி பெறுவதற்கு உண்டான வழியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அது நல்ல வழியாக இருக்க வேண்டும். நல்ல வழியிலே நமக்கு நிதானமாக படிப்படியாக வெற்றி முன்னேற்றம் நல்ல உயர்ந்த இடம் கிடைத்தாலும் கூட பரவாயில்லை, அதை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியும். தீய வழியிலே சீக்கிரமாக கிடைத்து விட்டாலும் கூட அது சீக்கிரமாக நம் இடத்திலிருந்து போய்விடும். அப்படியாக நல்ல வழியிலே உயர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. ரிஷபராசி அன்பர்களே, பேச்சிலே இன்றைக்கு கவனம் தேவை. சிந்தித்து பேச வேண்டும் அல்லது மௌனம் காக்க வேண்டும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் இயன்ற அளவிற்கு மௌனமாக இருப்பது நல்லது, அல்லது சிந்தித்து சரியாக பேசுவது நல்லது. பேச்சினால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கின்றது, அவசரப்படக்கூடாது. அதே போல் பண விஷயத்திலும் கூட இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலை என்ற அளவிற்கு தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாது என்ற பட்சத்திலே சரியான ஒரு முறையை கடைபிடிக்க வேண்டும். அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். தகுந்த சாட்சியங்கள் இருக்க வேண்டும். நமக்கோ எதிராளிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாத அளவிற்கு நாம் செயல்பட வேண்டும். என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். மிதுனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் எதிர்காலம் பற்றி அதிகமாக சிந்திப்பீர்கள். வளர்வது, உயர்வது, அடுத்த நிலைக்கு போவது, ஆடம்பரமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட எண்ணம் அதிகமாக இருக்கும். தவறு கிடையாது. ஆனால் அதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொண்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடைய வேண்டும். உடனடியாக நாம் அடைய வேண்டும் என்று நினைப்பது தவறு. அப்படி நாம் இன்றைய நாளிலே சரியாக திட்டமிட்டு நம்முடைய வெற்றி, நம்முடைய எதிர்காலம் பற்றி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி. கடகராசி அன்பர்களே, வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும், இடமாற்றம் செய்ய வேண்டும், பிரயாணம் செய்ய வேண்டும். இதற்குண்டான முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் செய்யலாம். அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் கடன் வாங்க வேண்டும், முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் கூட்டு முயற்சி செய்யும்போது நல்ல பலனை அடைய முடியும். அப்படி இல்லாத போது திட்டமிட வேண்டும், சரியான ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். முன் அனுபவம் இல்லாத காரியங்களை மட்டும் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடாது. ஒருவேளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கூட தகுந்த ஆலோசனையோடு காரியத்தில் இறங்க வேண்டும். ஏதாவது ஒரு தோல்வி தவறு ஏற்பட்டால் பின்னடைவு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கும்போது நஷ்டங்களை தவிர்க்க முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள். சிம்மராசி அன்பர்களே, லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அதுவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் நன்றாக தேர்வு எழுதி முடித்துவிட்டு இந்த அளவிற்கு மதிப்பெண்கள் வரும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதைவிட கூடுதலாக வரும். உத்தியோகத்திலே உங்களுடைய செயல்களை செய்துவிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் வைத்திருந்தால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஊதிய உயர்வோ உத்தியோக உயர்வோ கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு இப்போது சாதகமாக இருக்கின்றது. சுயதொழிலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். நல்ல பணியாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். நல்ல ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். இப்படி அனைத்து விதத்திலும் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருக்க முடியும், உயர முடியும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளில் நீங்கள் உங்களுடைய கடமைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கடமையை நாம் செய்யாமல் இருப்பது ஒரு குற்றச்செயல் என்ற அளவிற்கு கருத வேண்டும். அது தவறு. அது நம்மை நம்முடைய மனசாட்சியை உறுத்த வேண்டும். நம்மை அது நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. அந்த அளவிற்கு அந்த கடமையை நாம் விரும்ப வேண்டும்.
கடமை என்று சொல்லும்போது நம்முடைய உத்தியோகத்திலே நம்முடைய சுய தொழிலே நாம் செய்யக்கூடிய பணியை மட்டும் கடமை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி நம்முடைய குடும்பம் சார்ந்த கடமைகள், பிள்ளைகள் சார்ந்தது, பெற்றோர் சார்ந்தது, ஆன்மீக ரீதியான கடமைகள், முன்னோர் சார்ந்த கடமைகள் என்று உங்களுடைய கடமைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்கக்கூடாது. கடமையை செய்து அதன் மூலமாக மன நிறைவை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர். துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய தந்தை மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். தந்தை சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். அவருடைய ஆசையை, அவருடைய அறிவுரையை ஏற்க வேண்டும். வயோதிக காலத்திலே தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அவருடைய மனநிலை சார்ந்த அக்கறை, அவர்களுக்கு உண்டான விருப்பம் என்ன, அவர்களுக்கு பிடித்தவாறு அனைத்தும் நடக்கின்றதா, அவர்கள் ஆலய வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த நேர்த்தி கடன்கள் இவற்றை பற்றி எண்ணம் கொண்டிருக்கிறார்களா, அதே போல் நம்முடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களா, இப்படி பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது. எந்த அளவிற்கு நாம் நம்முடைய பெற்றோரை பார்த்து கொள்கிறோமோ, அக்கறை எடுத்துக்கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து கொள்வார்கள். இதை நாம் எதிர்பார்த்து செய்தாலும் சரி, பார்க்காமல் செய்தாலும் சரி, இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு நமக்கு திரும்ப நடக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே பண விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் பிறர் வசம் ஒப்படைக்கக்கூடாது. முக்கிய பணிகளை பிறரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நாம் ஓய்வாக இருப்பதோ அல்லது வேறு பணிகளை பார்ப்பதோ, விடுப்பு எடுப்பதோ இன்றைக்கு கட்டாயம் செய்யக்கூடாது. முக்கியமான காரியங்களை நீங்களாகவே செய்து கொள்ள வேண்டும். பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விஷயங்களை பிறரிடத்திலே ஒப்படைக்கலாம், தவறு கிடையாது. அப்படியாக இன்றைக்கு நீங்கள் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது, ஒரு அளவிற்கு மட்டுமே நம்ப வேண்டும். அல்லது சரியான நபர்களை சரியான காரியத்திற்கு நியமிக்க வேண்டும். நாமும் கூட நம்மால் இயன்றதை மட்டும் செய்ய வேண்டும். அப்படி அனைத்து விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது, வரவேண்டிய பிரச்சனையை கூட தவிர்த்து விடலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். தனுசு ராசி என்பர்களே, திருமணம் சம்பந்தமான விஷயங்களிலே முடிவெடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கின்றது. அனைவரும் குடும்ப நபர்கள் சேர்ந்து பேசி கலந்து ஒரு முடிவுக்கு வரும்போது திருமண சம்பந்தமான விஷயங்களை சரியாக முடிவெடுக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய தடை விலகும். அந்த திருமண காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. மகர ராசி அன்பர்களே, கடன் சம்பந்தமான பிரச்சனை தீர வேண்டுமென்றால் இன்றைய நாளிலே பிரார்த்தனை செய்யலாம். இன்றைக்கு ஒரு பகுதி அல்லது குறைந்த தொகையாவது கடனை நீங்கள் எடுத்து வைத்துவிட்டால் சீக்கிரமாக அது அடைந்துவிடும். அதே போல் நீங்கள் கடன் கொடுத்தவர் என்றால் திரும்ப கிடைப்பதற்குண்டான முயற்சிகளை இன்றைக்கு செய்யும்போது அது பலன் தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவ சுவாமி. கும்பராசி அன்பர்களே, பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் இன்றைக்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனிருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். நட்பு ரீதியாக பழகி நல்ல விஷயங்களை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை அகற்றுவதற்குண்டான முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் செய்யும்போது பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதே போல் இழந்ததை அடைய முடியும். களவு போன பொருளையோ தொலைத்துவிட்ட பொருளையோ அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இழந்த பதவியை அடைய முடியும். அதே போல் தோல்வி பெற்றவர் மீண்டும் நன்றாக படித்து தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு பெறுவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். இந்நாள் அனைவருக்கும் ஆனந்தம் தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.